இப்போ இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இமேஜ் சீக்வன்ஸை மாற்றணும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ரோலிங் ஷட்டர் இஷ்யூ இருக்கும். ஸோ இப்போது இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி எஃபெக்டில் கலரில் போயிட்டு கலர் கரெக்ஷனில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ நம்ம பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தென் கான்ட்ராக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்போ பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ட்ராக்கிங்க்கு வந்து நான் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, ஒரிஜினல் டேட்டா என்ன இருக்கோ அப்படியே கொண்டு போகிறேன். இதை வந்து நம்ம மாயாவில் கொண்டு போய் அனிமேட் பண்ணதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்ட் ஃபுட்டேஜை வந்து நம்ம அப்புறம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை எதுவுமே சேஞ்ச் பண்ணலனாலும் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை வந்து டிலீட் பண்ணிவிடுறேன். ஸோ இப்போ நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ரோலிங் ஷட்டர் இஷ்யூ மட்டும்தான். ஸோ ரோலிங், ஓகே, ரோலிங் ஷட்டர் கொடுத்துட்டு ஸோ இதை கொண்டு வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அந்த கேமராவோட ஷேக்கிங்லாம் வந்திருக்கும். ஸோ இதை எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, ஏன்னா கேமரா வந்து அந்தளவுக்கு ஷேக்கிங் கிடையாது. இது வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா, நோக்கியா 70D பண்ணது. ஸோ இது குவாலிட்டி ஹையாக தான் இருக்கும், அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இருந்தாலும் நமக்கு ரோலிங் ஷட்டர் இஷ்யூ வந்து லைட்டாகவாது வரும், ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டில் எடுத்தனால கேமராவில் இந்த பிரச்சனை இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் இதில் வந்து ஷேக்கிங் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் அதையும் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து ரிமூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ அது வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா, ஸோ நான் ஷேக்கிங் வந்து ரிமூவ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அதுதான் ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப ரியலாக இருக்கும் அப்படிங்கிறனால அதை ரிமூவ் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரோலிங் ஷட்டர் இஷ்யூ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு தென் ஆட் டு ரெண்டர் க்யூ. இப்போ நான் ரெண்டர் பண்ணும்போது ரெண்டு டைப் ஆஃப் ரெண்டர் பண்ண போகிறேன், ஒன்று வந்து பெஸ்ட் குவாலிட்டி, இன்னொன்று வந்து லோ குவாலிட்டி. ஸோ பெஸ்ட் குவாலிட்டி எதுக்காக அப்படின்னா, நான் வந்து மாயாலேருந்து அவுட்புட் எடுக்கும்போது பெஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணி தான் நான் ரெண்டர் எடுப்பேன். லோ குவாலிட்டி எதுக்காக அப்படின்னா, நம்ம ட்ராக்கிங் பண்ணும்போது சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா. ஸோ ரெண்டு டைப்பும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், டியூரேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் 6 மினிட்ஸ் தான். ஸோ 29 ஃப்ரேம்ஸ் அதே வச்சு கொடுத்துடலாம். ஓகே, அகெயின் இதில் போயிட்டு நான் வந்து இமேஜ் சீக்வன்ஸ் வந்து பிஎன்ஜி சீக்வன்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜேபெக் சீக்வன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ பிஎன்ஜி சீக்வன்ஸ், ஸோ அதை கொடுத்துட்டு அந்த இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு, லார்ஜ் இமேஜ் சீக்வன்ஸ் ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டில் வந்து டாட் ஆட் பண்ணியிருக்கணும். ஓகே, கொடுத்துட்டு சேவ். ஸோ இப்போ வந்து இதையவே நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இமேஜோட சைஸை வந்து கம்மி பண்ணுறோம். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் போயிட்டு இமேஜோட ஃபுல் சைஸ் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் ஆஃப். ஓகே, ஸோ ஆஃப் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் 1/3 960x540 தான் நம்மளுக்கு வரும். மற்ற செட்டிங்ஸ் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஓகே. பட் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபைலோட நேம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்மால் இமேஜ் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு சேவ். இப்போ நம்ம ரெண்டர் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் ரெண்டர் பண்ணி இப்போ 3 சீக்வன்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லார்ஜ் இமேஜ் சீக்வன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோட்டலாக வந்து 202 ஃப்ரேம்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லார்ஜ் இமேஜ் ஸ்கேல், பார்த்தாவே தெரியும். இல்லைன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஹெச்டி ஃபைல் குவாலிட்டி வந்து இருக்குது. ஓகே, இதே வந்து நம்ம ஸ்மால் இமேஜ் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்திங்கன்னா 960x540. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ட்ராக்கிங் பண்ணுறக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்மால்லேயே இன்னொரு குவாலிட்டி நான் எடுத்திருக்கேன், அதாவது இமேஜோட குவாலிட்டி வந்து 960x540 கொடுத்துருக்கோம், ஆனால் இமேஜோட சைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் ஒரு ஒரு இமேஜும் பார்த்திங்கன்னா 5 MB இருக்குது, 5 MB/93 MB இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற ஃபைலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 21 KB தான் இருக்குது. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் போயிட்டு பெஸ்ட்டு செட்டிங்ஸில் இங்கே போனீங்க அப்படின்னா இதோட குவாலிட்டி சைஸ், ஸோ சாரி பிஎன்ஜி சீக்வன்ஸில் போய்ட்டு நான் ஜேபெக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜேபெக்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஃபார்மட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதோட குவாலிட்டி சைஸ் வந்து இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே குவாலிட்டி சைஸ் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த குவாலிட்டி சைஸ் தான் அங்கே வரும்.
ஸோ ஆனால் குவாலிட்டி சைஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் இமேஜோட சைஸ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ இமேஜோட சைஸ் ஆக்சுவல் சைஸ் அதே தான் இருக்கும் பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவல் சைஸ் அதே தான் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவல் சைஸ் நம்மளுக்கு அதே தான் இருக்கும், ஆனால் இமேஜோட ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம மாயால போட்டு பண்ணும்போது யூஸ் ஆகும். சப்போஸ் இது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் மூணு டைப் ஆஃப் வந்து நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் எடுக்கும்போதும் ஃபுட்டேஜ் வந்து மூணு டைப்பாக வந்து இமேஜ் செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து மேட்ச் மோவில் ட்ராக் பண்ணுறதுங்கிறது பின்னாடி பார்ப்போம்.